உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் தாவரவியலாளர் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1850 மே 23 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த்தாம்ப்டன் செயலில் இருக்கிற பாட்டர்ஸ்பெரியில் ஒரு திருமணமாக தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ். இவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் இவருடைய அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே இவருடைய அப்பா இவருடைய அம்மாவை திருமணம் பண்ணிக்காமல் விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் பிறந்த பிறகு இவருடைய அம்மா தான் சிங்கிள் மதரா இருந்து இவரை வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸோடைய அம்மாவான ஜேன் ட்ரூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 1826 இங்கிலாந்தில் இருக்கிற பக்கிங்ஹாம் சேரில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஜேம்ஸ் ட்ரூஸுக்கும் எலிசபெத் வார் ட்ரூஸுக்கும் மகளாக பிறந்தாங்க. அடுத்து அவங்க அவங்களுடைய பெட்டர்னல் அங்கிளான வில்லியம் ட்ரூஸ்னாலையும் அவருடைய மனைவியான ஆன் ட்ரூஸ்னாலையும் பக்கிங்ஹாம் சேரில் இருந்து இந்த நார்த்தாம்ப்டன் சேரில் இருக்கிற பாட்டர்ஸ்பெரிக்கு அழைச்சிட்டு வரப்பட்டு அவங்களால வளர்க்கப்பட்டாங்க. அதாவது இந்த வில்லியம் ட்ரூஸ் அப்படின்றவர் ஜேன் ட்ரூஸோடைய அப்பாவுடைய பிரதர், அதாவது சித்தப்பா பெரியப்பா இவங்களை எல்லாம் பெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அங்கிள் ஆண்டியான வில்லியம் ட்ரூஸ் மற்றும் ஆன் ட்ரூஸ் அவங்க தான் வந்து ஜேன் ட்ரூஸை வளர்த்து வந்தாங்க. இதுக்கிடையில் ஜேன் ட்ரூஸோடைய அங்கிள் வில்லியம் ட்ரூஸ் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு ஜேன் ட்ரூஸோடைய ஆண்டியான ஆன் ட்ரூஸ் வந்து மிஸ்டர் பிளண்ட் அப்படின்றவரை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அவங்க ஆன் ட்ரூஸ் பிளண்டாக வந்து மாறுறாங்க. பிறகு இந்த மிஸ்டர் பிளண்ட் அப்படின்றவரும் இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு ஆன் ட்ரூஸ் பிளண்ட் முழுக்க முழுக்க அடுத்து திருமணம் பண்ணிக்காம ஜேன் ட்ரூஸை பார்த்துக்கிட்டு அவங்களோடைய வாழ்ந்து வந்தாங்க. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் தான் 1850 ஜேன் ட்ரூஸுக்கு கிட்டத்தட்ட 24 வயது இருக்கும்போது அவங்க வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க. கர்ப்பமான பிறகு தான் இந்த 1850 மே 23 அன்னைக்கு ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் வந்து பிறக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸோடைய குடும்பத்தில் இவர் இவருடைய அம்மாவான ஜேன் ட்ரூஸ் அதே மாதிரி இவருடைய அம்மாவுடைய ஆண்டியான ஆன் ட்ரூஸ் பிளண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பேர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. சிறு வயதிலிருந்தே ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் இயற்கையின் மீது நிறைய ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் நிறைய காட்டு தாவரங்கள் புதிய புதிய தாவரங்களை சேகரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து சேகரிக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதனோட சேர்ந்தும் விளையாண்டு மகிழ்ந்து இவருடைய பொழுதை வந்து கழித்து வந்தாங்க. இப்படியே ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸோடைய வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்து 1855 ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அம்மா இவருடைய அம்மாவுடைய ஆன்டி ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸை வந்து அழைச்சிட்டு இந்த 1855 நார்த்தாம்ப்டன் சேரில் இருக்கிற இந்த பாட்டர்ஸ்பெரியிலிருந்து அதே நார்த்தாம்ப்டன் சேரில் இருக்கிற யாட்லி கோபயன் அப்படின்ற இன்னொரு ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அந்த யாட்லி கோபயனில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஸ்கூல், அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல், ஸோ அங்கே வந்து 1855 ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸை இவருடைய அம்மா படிக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் பப்ளிக் ஸ்கூலில் இவர் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து ஜேம்ஸ் லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான இண்டிபெண்டன்ட் சாப்பல் சர்ச் மினிஸ்டர் இருந்தாங்க. ஸோ அவருடைய மகனான தாமஸ் பார்ட்டன் ஸ்லை அவர் தான் வந்து அந்த சமயம் வந்து அந்த வில்லேஜ் பப்ளிக் ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருந்தாங்க. அவர் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸை பற்றி அவருடைய கஷ்டத்தை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவருக்கு தனிப்பட்ட முறையில் பள்ளி பாடங்களை ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த தாமஸ் பார்ட்டன் ஸ்லை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இதனால் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் அவருடைய படிப்பை ரொம்பவே சிறப்பாகவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸோடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. அடுத்து 1860 ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் இவருடைய 10 வயதில் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் வந்து முடிச்சிடறாங்க. முடித்த பிறகும் அதே வில்லேஜ் பப்ளிக் ஸ்கூல்லேயே இவருடைய ஹையர் எஜுகேஷனும் இவருடைய அம்மா இவரை கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து இவருடைய மேற்படிப்பையுமே வந்து 1860 ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸ் இவருடைய படிப்பை வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இந்த தாமஸ் கார்டன் ஸ்லை அப்படின்ற இந்த ஒரு ஸ்கூல் மாஸ்டர் இவருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கிய ஒரு காரணம் இருந்தது. அதாவது ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸோடைய அப்பா யார் அப்படின்றது இவருடைய அம்மா வந்து இவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஜார்ஜ் கிளரிஸ் ட்ரூஸுக்கு இவருடைய அப்பா யார் அப்படின்றத ஓரளவுக்கு வந்து இவரால் வந்து நியமிக்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னு சொன்னால்
அந்த சமயம் அதே நார்த்தாம்டன் சேரில் இருக்கக்கூடிய காஸ்க்ரோவ் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே வந்து ஜார்ஜ் ரிச்சர்ட் கிளாரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாங்க. அவர் வந்து 1825 மார்ச் 4 அன்னைக்கு பிறந்தவர். அதாவது இவருடைய அம்மாவுடைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேர் வந்து ஜார்ஜ் ரிச்சர்ட் கிளாரிட்ஜ், இவருடைய பேர் வந்து ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் அப்படின்றது. இந்த ட்ரூஸ் அப்படின்றது இவருடைய அம்மாவுடைய பேரான ஜேன் ட்ரூஸ் அப்படின்ற அவங்களுடைய பேர் மூலமாக வந்தது. அதேமாதிரி கிளாரிட்ஜ் அப்படின்றது இந்த ஜார்ஜ் ரிச்சர்ட் கிளாரிட்ஜ் அப்படின்ற இந்த நபர்னால தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கிளாரிட்ஜ் வந்து ட்ரூஸ் வந்து நினச்சாங்க. அது நினச்சது மட்டும் இல்லாமல் இவருடைய அம்மாட்ட அடிக்கடி வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவருடைய அம்மா வந்து அவர் தான் இவருடைய அப்பா அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை. இருந்தபோதும் கூட ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ்னால கணிக்க முடிஞ்சது அவர் தான் இவருடைய அப்பாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜார்ஜ் ரிச்சர்ட் கிளாரிட்ஜ் அப்படின்ற அவர் வந்து ஒரு ஃபார்ம் பைலிஃபாக இருந்தாங்க. அவர் பிறக்கும்போது அவர் வந்து சர்ச்சில் பேப்டிஸ் பண்ணப்பட்டது வந்து இந்த தாமஸ் காட்டின் ஸ்லை அப்படின்ற இவருடைய ஸ்கூல் மாஸ்டருடைய அப்பாவான, நான் முதலே சொன்ன அந்த ஜேம்ஸ் ஸ்லை அப்படின்ற ஃபேமஸான அங்கே இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் சாப்பல் சர்ச் மினிஸ்டர். ஸோ அவர்னால தான் இவருடைய அப்பா வந்து பேப்டிஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவருமே வந்து ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸுக்கு வந்து அவர் தான் உன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்லி வந்தாங்க. ஸோ இதனால ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸும் அவரை தான் இவர் வந்து ஒரு அப்பாவை வந்து நினச்சும் வந்தாங்க. இதுக்கிடையில் இவருடைய படிப்பையும் படிச்சுட்டு இருக்கும்போது 1863 ஜூன் 14 அன்னைக்கு இவருக்கு 13 வயது இருக்கும்போது ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் அவருடைய அப்பாவாக கருதுனா அந்த ஜார்ஜ் ரிச்சர்ட் கிளாரிட்ஜ் அப்படின்றவர் வந்து அவருடைய 38 வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இதை கடந்து ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் இவருடைய படிப்பை தொடர்ந்து படித்தாங்க. ரொம்ப வேகமாகவே இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ணாங்க. குறிப்பாக இவர் படிக்கிற காலகட்டத்தில் சயின்ஸில் அறிவியலில் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி தாவரவியல், விலங்கியல் இந்த பாடங்களெல்லாம் ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸுக்கு நிறையவே ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தினால அவர் ரொம்பவே சிறப்பாகவே இவருடைய படிப்பை படித்து வந்தாங்க. இறுதியாக 1866 ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் அவருடைய 16 வயதிலேயே இவருடைய பள்ளி பாடத்தை வந்து முடிச்சிடறாங்க. முடித்த இதே காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸுக்கு வந்து இதுக்கு மேல மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் இல்லாம இருந்தது. ஏன்னா ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸோடைய அம்மா, அவங்களுடைய ஆன்டி, ஸோ அவங்க எல்லாரும் தான் வந்து வேலை பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வராங்க. ஸோ இதனால இவருமே வந்து 16 வயது ஆயிட்டனால வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போது முதல் முறை இவர் வந்து இந்த நார்த்தாம்டன் சேரில் இருக்கக்கூடிய நார்த்தாம்டனுக்கு வந்து இவர் வந்து இடம்பெயர்ந்து வராங்க. 1866 இவருடைய அம்மாவையும் இவருடைய அம்மாவுடைய ஆண்டியையும் விட்டுட்டு. ஸோ அப்படி இவர் வந்து வந்த பிறகு அங்கே வந்து ஃபிலடெல்ஃபஸ் ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாங்க. அவர் ரொம்ப ஃபேமஸானவர், ஜெய்ஸ் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் வந்து ஃபிலடெல்ஃபஸ் ஜெய்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஃபேம் ஒன்று வந்து நடத்தி வந்தாங்க. அதாவது இந்த மருந்தியல் நிறுவனம் வந்து அதாவது இந்த ஃபார்மசூட்டிக்கல் சம்மந்தமாக மருந்து எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி வந்து எந்தெந்த மருந்து எந்த நோய்க்கு பயன்படுத்துறது, ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான ஒரு அப்ரெண்டிஸாக அங்கே ஜாயின் பண்ணி படிப்படியாக இவர் வந்து அந்த ஒரு கம்பெனியில் உயர ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 1869 ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் அவருடைய 19 வயதில் அந்த ஒரு நிறுவனத்தில் ஆக்டிங் மேனேஜர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பை வந்து அடைகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப திறமையை இவருடைய திறமை ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் வந்து வெளிப்படுத்தி வந்தாங்க. இதன் பிறகு அங்க வேலை பார்த்து வரும்போதே ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் வந்து ஃபார்மசிக்ஸ் வந்து படிக்கணும், ஒரு ஃபார்மசாலஜிஸ்ட் ஆகணும், ஒரு மருந்தியலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆசைப்பட்டாங்க. இதுக்கிடையில தான் 1870 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸோடைய அம்மாவான ஜேன் ட்ரூஸோடைய ஆன்டியான ஆண்ட்ரூஸ் பிளண்ட் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்து ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸுக்கும் இவருடைய அம்மாவுக்கும் யாருமே இல்லை. ஸோ அந்த நிலைமை ஏற்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ தனியாக வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இந்த சமயம் ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸோடைய அம்மாவும் இவர் கூடயே வந்து நார்த்தாம்டனுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கூட யாருமே இல்லை அப்படின்றனால. இதன் பிறகு ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் தான் ஒரு ஃபார்மசிஸ்ட், மருந்தாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மருந்தியல் ஃபார்மகாலஜிலாம் படிக்கணும், அதுக்குண்டான எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த முயற்சியின் விளைவாக 1872 ஜார்ஜ் கிளாரிட்ஜ் ட்ரூஸ் வந்து ஒரு ஃபார்மகாலஜி எக்ஸாம் வந்து
எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பாஸ் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஸோ ஒரு ஃபார்மசிஸ்ட் மருந்தாளராக வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து மாறிடுறாங்க. அடுத்து அதே கம்பெனியில் அந்த ஃபிலடெல்ஃபியா ஜெய்ஸ் அண்ட் கோ அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஃபேம்லையே 1872 ஆண்டுக்கு பிறகும் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. படிப்படியாக அந்த ஒரு நிறுவனத்தில் இவருடைய பதவி உயர்வை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு சிறு வயதிலிருந்தே இயற்கையின் மீது நிறைய ஆர்வம் இருந்தனால தாவரங்கள் பற்றி ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளோரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயோ அல்லைன்னா பர்டிகுலர் பீரியட்லேயோ இருந்த அந்த ஒரு இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு தாவரங்கள். ஸோ அதை தான் வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் 1876 ஆண்டு இவர் வாழ்ந்து வரக்கூடிய இந்த நார்த்ஹாம்ப்டன், ஸோ அங்கே வந்து நார்த்ஹாம்ப்டன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி வந்து நிறுவப்படுது. அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனில் இன்வால்வ் ஆகி அவர் வந்து ரொம்ப உதவிகரமாக ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 1876 ஆண்டு தான் இந்த நார்த்ஹாம்ப்டன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி ஆனது நிறுவப்படுது. ஸோ அது நிறுவப்பட்ட பிறகு இந்த காலகட்டத்திலிருந்து தான் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னும் தீவிரமாக இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தாவரவியலில் இவருடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தான் எப்படியாவது வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ இந்த ஃபிலடெல்ஃபியா ஜெய்ஸ் அப்படின்ற இவருடைய நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், ஸோ அவருமே வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உதவியின் விளைவாக 1879 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கெமிஸ்ட் ஷாப் வந்து அது ட்ரூஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை இவர் வந்து இந்த நார்த்ஹாம்ப்டன் சேரை விட்டு வெளியேறாங்க. 1879 ஆண்டு வெளியேறி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் அங்கே வந்து போயிடுறாங்க. அந்த ஆக்ஸ்போர்டுக்கு போய் அந்த ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய 118 ஹை ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு தெரு, ஸோ அங்கே தான் வந்து இந்த ட்ரூ அண்ட் கோ அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்தை 1879 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து நிறுவுறாங்க. ஸோ நிறுவன பிறகு இவருடைய நிறுவனத்தை வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் 1880 ஆண்டில் இந்த ஆக்ஸ்போர்ட் சேர்லேயே இன்னொரு ஒரு நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி ஆனது உருவாக்கப்படுது. அது வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸே வந்து நிறுவுறாங்க கிட்டத்தட்ட அவருடைய 30 வயதில். ஸோ அதுதான் வந்து இந்த ஆஸ்மோலியன் நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சார் அப்படின்றது. ஸோ அது 1880 ஆண்டு நிறுவப்படுது. அது நிறுவனவர் வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து யாரையுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கலை. இவருடைய அம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அடுத்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் சேர் அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் அதை வந்து அடிப்படையாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அதாவது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அதில் வந்து இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு புத்தகமாக வந்து இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து எழுதுகிறாங்க. எழுதி 1886 ஆண்டு ஃப்ளோரா ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சேர் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய முதல் புத்தகத்தை இவருடைய 36 வயதில் 1886 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ வெளியிட்ட பிறகு ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகமாக இந்த ஒரு புத்தகமானது மாற ஆரம்பிக்கும். ஸோ தாவரவியலில் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் சேரில் இருக்கக்கூடிய புதிய புதிய ஸ்பெசிமன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தாவர வகைகள், ஸோ அதை வந்து எடுத்து இவர் வந்து இந்த இதில் ஃப்ளோரா ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சேர் அப்படின்ற புத்தகத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து அவ்வளோ கிளியராக வந்து பல விஷயங்களை வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து எழுத முயற்சிக்கிறாங்க. இதே சமயம் நிறைய ரிசர்ச்சையுமே வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்ததான் 1888 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நபராக வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் வந்து மாறி வராங்க. ஸோ இதனால அங்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் வந்து இவருக்கு கிடைக்குது. குறிப்பாக இவர் ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படின்றனால இவருக்கு வந்து ஃபார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன், ஸோ அதனுடைய எக்ஸாமினர் அப்படின்ற அந்த பொறுப்பானது 1888 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த பதவியில் 1889 ஆண்டு வரைக்கும் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்க ஓராண்டு. அதன் பிறகு அதே 1889 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு இவருடைய சாதனை அந்த ஃப்ளோரா ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சேர் அப்படின்ற அந்த ஒரு புத்தகம், ஸோ அதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தரப்புலேருந்து இவருக்கு டிகிரி ஆஃப் ஆர்டினரி எம்ஏ ஆனது அதாவது இந்த ஆர்டினரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற கௌரவ பட்டமானது 1889 ஆண்டு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இது இவர் கிடைச்ச பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1890 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து
தொடர்ந்து இவருடைய ரிசர்ச்சை படிப்படியாக அதிகரிக்கிறாங்க. குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெர்க்ஸர் அப்படின்ற இடம், அங்கே போய் இவருடைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாகவும் இவருடைய ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக 1892 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதாவது இந்த ஆக்ஸ்போர்டு, இவர் வாழக்கூடிய அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் சிட்டி கவுன்சில், ஸோ அவங்க தரப்புல இருந்து இவர் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க 1892. இதே 1892 மார்ச் மாதம் இவருடைய ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுடைய அம்மாவான ஜேன் ட்ரூஸ் வந்து திடீர்னு அவங்களுடைய 66 வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போன பிறகு 1892 மார்ச் 28 அன்னைக்கு அவங்களுடைய ஃபியூனரல், அதாவது இறுதிச் சடங்கானது நடந்தது. ஸோ ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே கிடையாது, அப்பா அம்மா அதே மாதிரி ஆண்டி அங்கிள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இல்லாமல் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஒரு தனி ஒரு நபராக வந்து இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸோடைய அம்மா ஒரு சில இடங்களில் 1826 அப்படின்னும் 1815 அப்படின்னும் வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாற்றங்கள் வந்து இருந்து வருது. இருந்தாலும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது 1826 தான். அதனால தான் அதை வந்து ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் இவருடைய அம்மாவினுடைய அந்த ஒரு இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு வந்தாங்க. சிரமப்பட்டு வந்தாலும் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தது. குறிப்பாக பப்ளிக் ஹெல்த் கமிட்டி, அதனுடைய ஒரு சேர்மனாக வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு வந்து இருந்தது. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் தொடர்ந்து அவருடைய ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ 1895 யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அவங்க தரப்பிலிருந்து ஒரு பெரிய பொறுப்பு, அதாவது அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி, அதாவது தாவரவியல் துறை, ஸோ அவங்க தரப்பிலிருந்து இவரை வந்து ஃபீல்டிங் கியூரேட்டராக வந்து 1895 நியமிக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து 1896 செரிஃப் ஆஃப் ஆக்ஸ்போர்டாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ செரீஃப் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த பொறுப்புலையுமே ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் அவருடைய ஒர்க் பண்ணுறாங்க. இதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெர்க்ஸர் அப்படின்ற இடம், அங்கே இவருடைய ஃப்ளோரா, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா சார்ந்த ஆராய்ச்சி இவர் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் 1897 இன்னொரு ஒரு ஃபேமஸான புக்கை வந்து வெளியிடுறாங்க. அதுதான் வந்து த ஃப்ளோரா ஆஃப் பெர்க்ஸர் அப்படின்ற அந்த புத்தகம். ஸோ 1897 இது வெளியிட்ட பிறகு இதுவும் ஃபேமஸ் ஆகுது. இதே 1897 தான் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னொரு ஒரு புத்தகம் வந்து எழுதுறாங்க. அது வந்து டபிள்யூஆர் ஹேவர்ட் அப்படின்ற ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து எழுதுறாங்க. அதை எழுதி வந்து அதே 1897 இவர் வந்து அன் அக்கௌண்ட் ஆஃப் தி ஹெர்பேரியம் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் வந்து அந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லும்போது மூலிகை மரம் சார்ந்தது. ஸோ அந்த ஒரு புக்கை வந்து இவர் எழுதி அது சார்ந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதே 1897 தான் குயின் விக்டோரியாவுடைய டைமண்ட் ஜூப்ளியானது நடந்தது. ஸோ குயின் விக்டோரியாவுடைய டைமண்ட் ஜூப்ளியை கமமரேட் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இந்த 1897 செரீஃபாக இருந்தனால செரீஃப் கோல்டன் செயினையும் அதே மாதிரி பேஜ், ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையுமே டவுன் ஹால் அப்படின்ற இடத்துல இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குயின் விக்டோரியாவுடைய டைமண்ட் ஜூப்ளியை கமம்ரேட் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து செஞ்சாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்தது. இதுக்கப்புறம் இந்த 1897 செரீஃப் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து விலகிறாங்க. விலகின பிறகு தொடர்ந்து இவருடைய ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 1899 இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் கேமரா கிளப் அதனுடைய மெம்பராக வந்து 1899 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்கவே இன்னொரு பக்கம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ட்ரூஸ் அண்ட் கோ அப்படின்ற அந்த கெமிஸ்ட் ஷாப் அதை வந்து கண்டினியூ பண்ணி நடத்திக்கிட்டு இவருடைய ரிசர்ச்சையுமே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1900 இவர் வந்து அக்கௌண்ட் ஆஃப் ஆட்மோர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கை வந்து இவர் வந்து எழுதுறாங்க. ஸோ அது வந்து பிரியார் அப்படின்ற இன்னொரு நபர் கூட சேர்ந்து வந்து இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு இதே 1900 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அதாவது ஆக்ஸ்போர்டுடைய மேயர் ஆகுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த 1900 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் அவருடைய 50 மேயர் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்டுடைய மேயராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1901 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து
இந்த ஏற்கனவே இவர் நிறுவியிருந்த அந்த ஆஸ்மோலியன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, ஸோ அதையும் ஆக்ஸ்ஃபோர்ட்ஸர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, ஸோ அந்த இந்த ரெண்டு சொசைட்டியுமே இவர் வந்து மெர்ச் பண்ணுறாங்க 1901. இதன் பிறகு இதே 1901 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து அந்த மேயர் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு விடுவிக்கப்பட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மேயர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வந்து விடுபட்டு வந்துடுறாங்க. அடுத்ததாக இவர் வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்முலா படிக்க காலேஜ் முறைப்படி வந்து மெட்ரிகுலேட் ஆகுறாங்க. கிராஜுவேட் ஆகுறாங்க, மெட்ரிகுலேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச் வந்து அடுத்தடுத்து வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தாவரங்கள் தான், குறிப்பாக நிறைய ஸ்பெசிமென்ஸ். இது இந்த சமயம் வந்து ஆயிரக்கணக்கான தாவர வகைகளை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து கண்டறிஞ்சு புதிய புதிய வகைகளை வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து சேகரித்து வந்தாங்க. ஸோ இப்படியே ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் அவருடைய ரிசர்ச் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச்சை வந்து எழுதுறது, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, ஸோ அதுலேயுமே வந்து தொடர்ந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதன் விளைவாக 1907 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு புக் எழுதுறாங்க. அதுதான் வந்து த டெலினியன் ஹெர்பீரியா அப்படின்ற அந்த ஒரு புத்தகம். ஸோ அந்த த டெலினியன் ஹெர்பீரியா அப்படின்ற அந்த புத்தகம் 1907 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புத்தகத்தை 1908 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்ததான் 1909 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து டபிள்யூஆர் ஹேவர்ட் கூட சேர்ந்து ஹேவர்ட்ஸ் பாட்டனிஸ்ட் பாக்கெட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று 1909 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1909 தான் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வீடு மாற்றி ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய 9 Creek Road வந்து இவர் போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து யார்ட்லி அப்படின்னு சொல்லி யார்ட்லி லார்ஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து 1855 இவருக்கு 5 வயது இருக்கும்போது யார்ட்லி கோபையன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து வாழ்ந்தாங்க. அங்கே வந்து பல காலங்கள் இவருடைய சிறு வயதில் வாழ்ந்தாங்க. இதனால அதன் நினைவா அந்த யாடி லாஜ் அப்படின்னு சொல்லி இவர் வாழக்கூடிய இடத்துக்கு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பெயரிட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து புதிய புதிய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமானது இந்த டிஸ்டிங் வெரைட்டி ஆஃப் ஃபீல்டு எல்ம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும், அதாவது அதை வந்து பிளாட்ஸ் எல்ம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பெயரிட்டாங்க. அது 1910-1911 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட் பிளாட் அப்படின்னு ஒரு பாட்டனி ஃபேமஸ் ஆனவர், ஸோ அவரை கௌரவிக்கிறதுக்காக அவருடைய பேர் லாஸ்ட் நேம் பிளாட்டை எடுத்து பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது பிளாட்டுடைய எல்ம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரிடுறாங்க. அதுதான் வந்து பிளாட்ஸ் எல்ம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில். ஸோ இந்த எல்ம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வகையான தாவரம் தான், இது வந்து ரொம்ப அரிய வகையான தாவரம். ஸோ இது வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1911 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இங்கிலாந்தை விட்டு வெளியேறி ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா போகிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்துக்கு வர்றது, இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறது, இதே மாதிரியே ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு வந்து வயதும் ஆகிட்டே வந்தது. ஸோ இவரை பார்த்துக்கிறதுக்காங்க ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸோடைய அம்மாவுடைய பிரதர், அதாவது இவருடைய உண்மையான அங்கிள், ஸோ அவர் வந்து ஃப்ரெட்ரிக் அலெக்சாண்டர் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அவருடைய மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க ஆனி ஜக்கின்ஸ் ட்ரூஸ், ஆனி ட்ரூஸ் ஜக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் இருந்தாங்க இன்னொருத்தர் ஜக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து இவர் கூட வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு இந்த ஆன் ட்ரூஸ் ஜக்கின்ஸ் அப்படின்றவங்க வந்து மாமா பொண்ணு. ஸோ அவங்க அந்த மாமா பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் அவங்களோட வாழ்ந்துக்கிட்டே இவருடைய ரிசர்ச்சும் வந்து கண்டினியூ பண்ணாங்க. இதே சமயம் வந்து ஐடா மார்கரெட் ஹெவர்ட் அப்படின்ற ஒருத்தவங்க, ஸோ அவங்க கூட சேர்ந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சின் விளைவாக 1919 ஒரு முக்கியமான ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு வந்து வெளியிடுறாங்க. அதுதான் வந்து த அட்வென்டிவ் ஃப்ளோரா ஆஃப் ட்வீட் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அந்த 1919 வெளியிடுறாங்க. இதன் பிறகு செயின்ட் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி அவங்க தரப்புலேருந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு
அங்கே வந்து ஆனரி இந்த எல்எல்டி அப்படின்றது வழங்கப்படுது. அதாவது டாக்டர் ஆஃப் லா அப்படின்றது கௌரவ பட்டமாக வந்து 1919 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1920 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஆல்டர்மன் அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடுற ஒரு கௌரவம் மாதிரி. ஸோ அது 1920 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ 1922 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எழுதுறாங்க. அதுதான் வந்து ஃப்ளோரா ஜெக்லாண்டிகா அப்படின்ற ஒரு புத்தகம். அது 1922 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்த ஜெக்லாண்டிகா அப்படின்றதே ஒரு தாவர வகை தான் முக்கியமானது. ஸோ அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் த மோசிஸ் அண்டு லிவர்வோர்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஷயர் அப்படின்ற இன்னொரு ஒரு புத்தகத்தை எழுதி அதே 1922 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 2 பிறகு 1924 யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தரப்பிலிருந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸை கௌரவிக்கிறதுக்காக டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து வழங்குறாங்க. இது வந்து ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ், அதாவது கௌரவ டாக்டர் பட்டம். அது 1924 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வந்து வழங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இவருடைய அம்மா பிறந்திருந்த இங்கிலாந்தில் இருக்கிற பக்கிங்ஹாம் சர் அங்கே வந்து இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா சம்பந்தமாக ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை செஞ்சு 1926 ஃப்ளோரா ஆஃப் பக்கிங்ஹாம் சர் அப்படின்ற டைட்டிலில் ஒரு முக்கியமான புத்தகத்தை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து வெளியிடுறாங்க. அடுத்ததான் 1927 இவர் முதல் முறை வெளியிட்டிருந்த 1886 வெளியிட்டிருந்த அந்த ஃப்ளோரா ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சயர் அதனுடைய செகண்ட் வால்யூம் 1927 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1927 தான் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுதான் வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி இவருக்கு பட்டம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாகவும் வந்து இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல கௌரவங்கள் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வெஸ்ட் ராஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா சம்பந்தமாக இவர் வந்து ரிசர்ச் பண்ணி 1929 ஃப்ளோரா ஆஃப் வெஸ்ட் ராஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஸோ மொத்தமாக 4 புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானது. ஃப்ளோரா ஆஃப் ஆக்ஸ்போர்ட் சயர், அதே மாதிரி ஃப்ளோரா ஆஃப் பெக்ஸர், அதுக்கப்புறம் ஃப்ளோரா ஆஃப் பக்கிங்ஹாம் சர், இப்போ கடைசியாக வெளியிட்டிருந்த ஃப்ளோரா ஆஃப் வெஸ்ட் ராஸ் அப்படின்ற இந்த 4 புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். இதனால தான் ஜான் கிளாரிஸ் ட்ரூஸே வந்து ரொம்ப ஃபேமஸ் அடைஞ்சாங்க. ஸோ அந்த புத்தகங்கள் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. பிறகு இதே 1929 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இன்னொரு ஒரு கையும் வெளியிடுறாங்க. அது வந்து பிரிட்டிஷ் பிராம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து வெளியிட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1930 இவர் பிறந்த அந்த நார்த்தாம்ப்டன் சேர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த ஃப்ளோரா ஆஃப் நார்த்தாம்ப்டன் சேர் அப்படின்ற டைட்டில் 1930 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் 1932 கூட ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இவருடைய கடைசி புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து த காமிட்டல் ஃப்ளோரா ஆஃப் தி பிரிட்டிஷ் ஐல்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான புத்தகம். அது 1932 ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக இவர் வந்து 200,000 மேற்பட்ட ஸ்பெசிமன்ஸ், புதிய புதிய தாவர வகைகளை ஜார்ஜ், அதாவது தாவர இனங்களை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது பற்றி பல விஷயங்களை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் இவருடைய புத்தகங்கள் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக இதே 1932 பிப்ரவரி 29 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது பிப்ரவரி 29 அப்படின்னு சொல்லும்போது லீப் இயர் வந்தது. ஸோ அந்த மாதத்து அந்த ஒரு வருடத்தில் 1932 பிப்ரவரி 29 வரைக்கும் இருந்தது. ஸோ அப்போ அந்த 1932 பிப்ரவரி 29 அன்னைக்கு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து அவருடைய 81 வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனாலும் இவரை கௌரவிக்கிறதுக்காக பல விஷயங்கள் வந்து நடந்தது. குறிப்பாக வந்து இந்த ஜலிக் டாப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஆக்ஸ்போர்ட் நாவல் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் பற்றி அதில் வந்து இடம்பெற்றிருந்தது. இவருடைய கேரக்டர் வந்து இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடைசி 2018 ஏப்ரல் மாதம் கூட ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இறந்து போய் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள், ஸோ 80 ஆண்டுகள் வரைக்கும் வந்து 86 ஆண்டுகள், ஸோ அவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் வந்து இவருடைய நிறுவனமான ட்ரூஸ் அண்ட் கோ அப்படின்ற அதை வந்து அந்த ஒரு கெமிஸ்ட் ஷாப், அதை வந்து கடைசி வரைக்குமே ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய 118 ஹை
ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நடத்தி வந்தாங்க இவர் வந்து இறக்குற வரைக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஷாப்பில் வந்து இவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக ஒரு பிளாக் வந்து எரெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு தகடை வந்து எழுப்புகிறாங்க. அது வந்து ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸை வந்து கமமரேட், அதாவது நினைவுபடுத்துறதுக்காக இவரை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காங்க 2018 ஏப்ரலில் இந்த ஒரு விஷயத்தை ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸுக்காக செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு மறைஞ்சு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ முக்கியமான நபர் அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஜார்ஜ் கிளாரிஸ் ட்ரூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.